நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மாதம் ரூபாய் 1800 இஎஸ்ஐசி திட்டம் பற்றி தான் பார்க்க போறோம். சோ இப்போது இருக்கக்கூடிய இந்த கொரோனா காலகட்டத்துல அனைவருமே தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு திட்டங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது இந்த இஎஸ்ஐசி திட்டம். அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் எங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ கடந்த ஆண்டு தொடங்கிய கொரோனா முதல் அலை கடந்து இப்ப வந்து இரண்டாவது அலை கொஞ்சம் கொஞ்சமா தீவிரம் அடைஞ்சிச்சு. இப்பதான் அந்த கொரோனாவுடைய தாக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஆனாலும் கொரோனா பாதிப்பில் இதுவரை லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்காங்க. உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு நிவாரண உதவி வழங்கக்கூடிய ஒரு திட்டம் ஒண்ணு இருக்கு. தொழிலாளர் மாநில காப்பீடு கழகம் சார்பாக நிவாரண உதவி வழங்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இஎஸ்ஐசி என்ற அமைப்பின் கீழ் காப்பீடு செய்த ஊழியர்கள் கொரோனா காரணமாக உயிரிழந்து விட்டாங்க அப்படின்னா அவங்களை சார்ந்தவங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக 1800 ரூபாய் மாதம் மாதம் பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க கூடிய அந்த குடும்பங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊழியர்களுடைய சேலரியும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த அமைப்புக்கு பங்களிக்க கூடிய நபர் கொரோனா காரணமாக உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி, குழந்தைகள், பெற்றோர் அல்லது உடன் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஊழியர்களுடைய இறுதி சம்பளத்திலிருந்து 90% வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. மேலும் உயிரிழந்த நபர் பாதிக்கப்படுவதற்கு முன்பு 3 மாதங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தில் வேலை பார்த்திருப்பது அவசியம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. சோ நிறைய கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இஎஸ்ஐசிக்கு வந்து அமௌண்ட் வந்து மாதம் மாதம் பிடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. சோ வந்து அந்த மாதிரியான திட்டத்துல இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பங்களுக்கு மாதம் மாதம் 1800 ரூபாய் பென்ஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க கூடிய இந்த ஊழியர்களுடைய குடும்பங்களுக்கு அந்த ஊழியர் வந்து கடைசியா வாங்கின சேலரியில 90% வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு இஎஸ்ஐசி திட்டம் அப்படின்றத பத்தி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறையவே கிடைக்கப்பெறும். கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.